ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சைவ சமையல். நம்ம இப்போ ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் எம்மியா ஒரு டால் ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இந்த டால் ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்பவும் ஃபேமஸான ஃபுட்டு. இது மெயினாக குஜராத்தில் ரொம்பவும் பாப்புலரான ஒரு ஃபுட்டு. ஸோ நம்ம இப்போ டால் கிச்சடிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு இந்த மூணு டாலையும் வந்து வச்சுருக்கேன் நான். தூர் டால், மூணு டால், அதாவது பாசி பருப்பு, கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். நான் வந்து இதில் மைசூர் டால் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா இதுக்கு பதில் அந்த பாசி பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பு, தேவையான அளவுக்கு நெய், அப்புறம் கோரியாண்டர் பவுடர், இது வந்து பாஸ்மதி ரைஸு, இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ், டாலும் அரிசியும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் சேமாக இருக்கணும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ தேவையான அளவுக்கு போடுறதுக்கு இது வந்து டர்மரிக் பவுடர், இது ரெட் சில்லி பவுடர், பேலீஃப் ரெண்டு வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணினேன் பூண்டும் இஞ்சியும். ஸோ ரெண்டு மிளகு வத்தல், ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூனு கஸ்தூரி மேத்தி, இது வந்து கோரியாண்டர் ஃபைனலாக போடுறதுக்காக வச்சுருக்கிறேன். ஸோ நாம் இந்த டால் கிச்சடியை குக்கரில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கான நெய் வந்து ஊற்றுறேன் இதில். ஸோ பேலீஃப் சேர்த்துக்கிறேன், எடுத்து வச்சுனா ஜீரகத்தை சேர்த்துருக்கேன். இந்த டால் கிச்சடி ரொம்ப குறைவாக இருக்கணும், அதனால் நம்ம வந்து இதை கம்பல்சரியாக குக்கரில் தான் நம்ம செய்யணுமே. ஸோ எடுத்து வச்ச மிளகு வத்தலை சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த பூண்டு இஞ்சியை சேர்த்துருக்கேன். ஸோ நான் எடுத்து வச்சுருந்த கஸ்தூரி மேத்தியை சேர்க்குறேன். ஸோ நம்ம கட் பண்ணியிருந்த வெங்காயத்தை இப்போ போட்டிருக்கோம். எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி சேர்க்குறேன். ஸோ இந்த டால் கிச்சடி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாகவே வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு ஒன் பார்ட் மீல் இது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரை பவுடர்களெல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டேன், தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், ஒரு டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோரியாண்டர் பவுடர் சேர்க்குறேன். ஸோ ஒரு நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த டாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரிசியும் வந்து சேர்க்குறோம். ஸோ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து சேர்த்துட்டோம் ஒன் பை ஒன்னாக. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிடுச்சு, அப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டு குக் பண்ணலாம். ஸோ நாம் இப்போ ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இதில். ஏன்னா இது வந்து டால் கிச்சடினால் ரொம்ப குறைவாக அந்த மசிஞ்ச மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம தண்ணி நிறையவே இதில் சேர்த்துக்கணும். நான் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், குக்கிங் ரைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம விசில் போட்டு குக் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ விசில் போட்டது, இதில் பார்த்தீங்கன்னா ஆறு விசில் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம், வச்சு மூணு விசில் வேக வைக்கணும். ஸோ நம்மளுடைய டால் கிச்சடி வந்து ரெடி ஆகிட்டு அதே நேரத்தில் நான் இங்கே அதுக்கு வந்து தாளிச்சம் ரெடி பண்ணுறேன். நான் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன், ஒரு கால் டீஸ்பூன் வந்து அதை ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதை ஃபைனலாக நம்ம அந்த சாதம் ரெடியானதுக்கப்புறம் அதை சேர்த்துக்க போகிறோம். இல்லை நீங்கள் வேணும்னா கேஷ்யூ நட்ஸும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். ஸோ ஆறு விசில் வரைக்கும்
நம்ம விட்டு டால் கிச்சடியை நம்ம குக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 6 விசில் அடிக்கிறதுக்கு ஓவராலாக அது வந்து 15 minutes டைம் எடுத்தது. ஸோ நம்ம ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நம்ம டால் கிச்சடி எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்னு. ரொம்ப பெர்ஃபெக்டாக நல்ல அழகாக குக் ஆகிருக்கு. இது வந்து இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசித்து வந்து விடணும். ஏன்னா இது நல்லா குக் ஆகி வந்து குழைவாக இருக்கக்கூடிய சாதம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை நல்லா மசிச்சுக்கணும். இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டமாக வந்து சாப்பிடக்கூடிய சாதம் இது. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த தாளி சக்தியெல்லாம் சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் லீவ்ஸும் போடுறேன். ஸோ இதில் நம்ம எல்லா அந்த டால் வெரைட்டி இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மூங் டாலு அப்புறம் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்ததுனால இது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ஆக்சுவலி ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் இது. ஸோ அதை நீங்கள் வந்து தாராளமாக எல்லாருமே வந்து சாப்பிடலாம். சாப்பிடும்போது கூட கொஞ்சம் நீங்கள் நெய் கூட சேர்த்து போட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டால் கிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அப்பளம் வத்தல் அல்லது ஆனியன் ரைத்தா அதுதான் சைட் டிஷாக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நாம் இப்போ ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக ரெடியாக இருக்கிற அந்த மிக்ஸ்டு டால் கிச்சடியை சந்தோஷமாக சாப்பிடலாம்.